செப்டம்பர் மாதம் புதன்கிழமை 8ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 23ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு. அது மட்டும் அல்லாமல் சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 6:05 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:21 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று மாலை 6:21 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் கும்பராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம். சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கிரன். இந்த ஓரைகளில் திருவரங்கமூர்த்தி ரங்கநாத சுவாமியை பெரிய பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய், புதன் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களின் வகையில் நன்மைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். திருமணம் அப்படின்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்குமே லேட் மேரேஜ் தான் நடக்குது. அது மேஷராசி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 86லேருந்து 93 இருக்கக்கூடிய இந்த பாய்ஸ், இவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா நிறைய ஜாதகங்கள் ஆண் ஜாதகங்களாக தான் இருக்குது, பெண் ஜாதகங்கள் இருக்குன்னா இருக்குது. ஆனால் ஏன் இவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று பார்த்தால், ஆன்மீக ரீதியாக இரண்டு ஒரு காரணங்களை சொல்லலாம். அதம் இல்லாமல் இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், திருமணத்தை ஒரு கார்ப்பரேட்டு பிஸ்னஸ் மாதிரி நினைக்கிறாங்க. அது பெண்களுடைய பெற்றோர்களும் சரி அப்படி தான் நினைக்கிறாங்க. என்ன சார் இப்படி கார்ப்பரேட் பிஸ்னஸ்னு சொல்லி இப்படிலாம் பேசுகிறீங்களே, நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக நிறைய ஆடம்பர எண்ணங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் செட்டில் ஆனவனாக தான் நான் திருமணம் பண்ணிக்கணும், எவ்வளோ 5 லேக்ஸ் டிஜிட் சேலரி வேணும், 5 டிஜிட் சேலரி, 5 லேக்ஸ் சம்பாதிக்கணும், ஒரு நிரந்தர வருமானம் இருக்கணும், வீடு இருக்கணும், இது மாதிரியான சில கண்டிஷன்ஸு பெண்கள் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ராடு மாப்பிள்ளையாக தான் இருக்கணும். இது நிறைய பேர் என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ என்ன இதில் பெரிய மிகப்பெரிய விஷயம்னா, ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் 90% பெண்கள் தான். அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். பெண்கள்னால் நான் வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களை சொல்லலை, பெண்களுடைய பெற்றோர்களை சொல்கிறேன். அந்த அம்மாக்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் வாழாத வாழ்க்கையெல்லாம் தன் பெண் வாழ வேண்டும் என்று புகுத்துகிறார்கள். அதையெல்லாம் விட்டுடணும். இதை ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 27, 29, 32, 34 வரைக்கும் பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள். இது ஏன் சார் திருமணம் ஆகலை? இது ஒரு ரீசன், மிகப்பெரிய ரீசன் இதுதான். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுக்க பழக வேண்டும். கொடுக்க பழகினாலே திருமணம் நடந்துடும். நீ எதை கொடுக்கிறாயோ அதை பெறுகிறாய் என்பது விதி, பிரபஞ்ச விதி. ஆக நீங்கள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு மாங்கல்யம் வாங்கி தருவதோ அல்லது தங்கம் வாங்கி தருவதோ மிகப்பெரிய விசேஷம். இது ரெண்டு காரணம், இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னென்னா, முதல் காரணம் எதிர்பார்ப்பு, இரண்டாவது காரணம் யாருக்காவது தங்கம் வாங்கி கொடுங்க, மூன்றாவது காரணம் பணம். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ரேஞ்சுக்கு இவர் இல்லை, இப்படிப்பு, இதுதான் இந்த தடங்களாக இருக்கிறதே தவிர
இதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தா ஜாதகம். எனக்கு 9 பொருத்தம் வந்தால் தான் நான் வந்து திருமணம் செய்து கொடுப்பேன் என் பெண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் நிறைய வரன்களை நல்ல வரன்களாம் தவிர்த்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட என்னுடைய ரிசர்ச் அண்டு இத்தனை வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், ஜாதக கட்டம் 9 பொருத்தம் இருந்தும் சில பேர் நல்லா வாழலை, ஜாதக கட்டம் இல்லாமல் சில பேர் நல்லாவே வாழ்ந்துருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டு கொடுத்து போவது தான் ஃபஸ்ட்டு, இரண்டாவது புரிந்து கொள்வது, மூன்றாவது தெய்வத்தின் அருள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள், உங்கள் பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமணம் விரைவில் நடந்தேறும், விரைவில் நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்தால் அந்த ஆண்டாள் எப்படி பெருமாளை அடைய வேண்டும் என்று குறிக்கோளாக இருந்தாலோ பெருமாளுக்கு ஒத்த மணமகன் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கிடைப்பால், அதே மாதிரி உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ஆண்டாளுக்கு ஒத்த பெண் கிடைப்பாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மேஷராசி அன்பர்கள், உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும், எதையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனதில் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிடைக்கு, அதிர்ஷ்ட எண் 9. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஈடேறும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான நாள். ரிஷபராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள், எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும், வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும், பலவிதமான சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் தாமதங்கள் உண்டாகும், வாடிக்கையாளர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும், உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அலைச்சல்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும், மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும், பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும், வழக்கு தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும், வியாபார பணிகளில் லாபம் மேம்படும், எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும், குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும், இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கின்றனால் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும், மாற்றமான சிந்தனைகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும், நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள், வியாபாரம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் நம்பிக்கையை பெறுவீர்கள், சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அடைவீர்கள், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும், உத்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். கன்னியாராசி என்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும், பெற்றோரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள், கமிஷன் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும், வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும், வியாபாரம் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான வாய்ப்புகள் உண்டாகும், மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். துலாம் ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள், வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும், முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகள் விலகும், விடாபிடியாக செயல்பட்டு இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள்,
வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் சாதகமாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் ஏற்படும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. நண்பர்களின் வழியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 1. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிட்டும். மகர ராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த சாதகமற்ற சூழல்கள் படிப்படியாக குறையும். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் நிதானம் வேண்டும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கும்பராசி அன்பர்கள், விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறியக்கூடிய ஒரு காலகட்டம். மீனராசி அன்பர்கள், உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். சில மந்தமான தன்மைகள்லாம் விலகும். வாழ்க வளமுடன்.